அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் கொங்கநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸின் இந்த வார சிறப்பு பார்வை செய்தி வாசிப்பாளர் ஈரா சிபிதா. அறிவின் ஆற்றலும் செல்வத்தின் செழிப்பும் வீரத்தின் வெளிப்பாடும் ஒருங்கே அமைந்த நன்னாளில் முப்பெருந்தேவியை வணங்குவோம். நமது பள்ளியில் 7/10/2024 அன்று முதல் மாணவர்கள் வகுப்பு வாரியாக வந்து கொலு பூஜையில் கலந்து கொண்டார்கள். கொலு பூஜையின் போது கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நம் தமிழர்களின் சிறந்த உணவு முறையாகும். 10/10/2024 வியாழனன்று நமது பள்ளியில் பாரம்பரிய உணவில் செய்த உணவு திருவிழா நடைபெற்றது. இதில் முதல் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் சிறுதானியத்தில் செய்த உணவு வகைகளை கொண்டு வந்தனர். அதை விற்றும் மற்ற உணவு வகைகளை வாங்கியும் உண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். பள்ளி நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். உணவு திருவிழா மட்டுமன்றி பள்ளியில் போக்குவரத்து தினமும் கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளிக்கு குழந்தைகளை பாதுகாப்பாக அழைத்து வந்து வீட்டில் விடும் ஓட்டுநர்களை போற்றும் விதமாக மாணவர்கள் அழகாக பேசினர். ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு பள்ளி நிர்வாக உறுப்பினர்களால் பரிசுகளும் வழங்கப்பட்டன. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை முன்னிட்டு பள்ளிக்கும் பள்ளி வாகனங்களுக்கும் பூஜை நடைபெற்றது. 12/10/2024 சனிக்கிழமை விஜயதசமியை முன்னிட்டு எமது பள்ளியில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. பள்ளி நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் முதல்வர் முன்னிலையில் மழலையர் சேர்க்கை நடைபெற்றது. மழலையர் சேர்க்கைக்கு பெற்றோர்கள் ஆவலுடன் தங்கள் குழந்தைகளுடன் வந்திருந்தனர். பூஜை முடிந்தவுடன் ஒவ்வொரு குழந்தையாக ஆசிரியரின் மடியில் அமர்த்தி சந்தனம் குங்குமம் வைத்து நாவில் தேன் தடவி மஞ்சள் அரிசியில் குழந்தையின் கையால் ஆ என்று உபசரிப்புடன் எழுத வைத்து இனிப்பு வழங்கி சேர்க்கை நடைபெற்றது. வந்திருந்த குழந்தைகளுக்கு விளையாட்டுகள் மற்றும் புகைப்பட வடிவத்துடன் குழந்தைகள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இத்துடன் இனிதே மழலையர் சேர்க்கைகள் நடைபெற்றன. மேலும் எம் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கொங்கநாடு மெட்ரிக் நியூஸ் எக்ஸ்பிரஸுடன். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.